உடம்புலே கடவுளர் டிவி நேயர்கள் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகுது வார ராசி பலன் 28ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. எப்போதும் சொல்கிறதான் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புத்தி அந்தரங்கள் இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கிட்டு அதையும் இதையும் மிங்கிள் பண்ணி போகும் ரொம்ப சூப்பராக இருக்கும் தான் உண்மையான விஷயம். ஸோ மற்றபடி என்னங்க இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் பார்க்க மறந்துடாதீங்க. கடகராசி, ஸோ கடகராசிக்கு வந்து உங்களது ராசியிலே சுக்கரன் வக்கரமாக இருக்குது. 11ஆம் தேதி சுக்கரன் வந்து வக்கரமாக உங்கள் ராசியிலே இருக்கும்போது நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப நேரமாக வந்து ஒரு வழக்குகளில் இருந்த ஒரு சொத்துக்களும் வந்து உங்கள் கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் சுக்கரன் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் இழுபறிகள் கொஞ்சம் டிலேடாகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. அதே உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து சுக்கரன் வந்து வக்கரமாக இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2ல் வந்து சூரியன் வந்து நல்ல ஒரு ஆட்சி படத்தோடு இருக்கும்போது சொத்துக்கள் ஏதாச்சும் லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷன் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா இப்போ ஆக்கப்பூர்வமாக முடிவதற்கான வாய்ப்பு அதனால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏதாவது பூர்வீக சொத்துக்கு சம்பந்தமான விஷயங்களோ இல்லை சொத்துடைய விஷயங்கள் வந்து கேஸ் நடந்திருந்தாலும் கொஞ்சம் அவுட் ஆஃப் த கோர்ட் போயிட்டு நீங்கள் வந்து சமாதானம் பண்ணி அது கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி 2ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது வக்கரமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் வந்து கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் வந்து நம்மளை சுற்றி யாராவது கேமரா வைக்கிறது நம்ம பேசுகிறது ரெக்கார்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 4ஆம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி சுக்கரன் வந்து ராசியிலே இருக்கும்போது அது வக்கரமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாக இருக்கும். இதே நீங்கள் வந்து கடக ராசி பெண்ணாக இருந்தீங்கன்னா கடக லக்ன பெண்ணாக இருந்தாலும் சரி ராசி பெண்ணாக கொஞ்சம் அந்த ஒரு பிடிவாதம் இருக்கும். தாயார் சம்பந்தமான விஷயங்கள் ஸோ தாயாரிடம் போய் உட்காந்து பேசுகிற ஒரு தன்மையை கொடுக்கும். சில பேர் அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை அதிகமாக தூண்டுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ பிரிந்த அம்மா வீட்டு கொஞ்சம் சண்டை போட்டிருக்கவங்களும் இப்போ வந்து ஒன்று சேருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். 4ல் கேது ஸோ 4ல் கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அப்பா அம்மாவுக்கும் உங்களுக்கும் வந்து இருந்த ஒரு சின்ன சின்ன ஒரு கான்ட்ரவர்சிஸ் வந்து கொஞ்சம் சரியாகிறதுக்கான இவ்வளோ நிறைய இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி ஸோ 5ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 3ல் இருக்கிறது. ஸோ குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப அபரிதமாக இருக்கும். ஸோ குழந்தைகள் நல்ல ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெருத்த லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்ல வாய்ப்புகள் கிடைச்ச பெரிய லெவலில் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். மற்றபடி 6ஆம் அதிபதியான குரு 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கிறது. ஸோ 6, 19 தொழில் சார்ந்த விஷயங்களை கடன்கள் கேட்டிங்கன்னா உடனே கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ 6, 5 நல்ல ஒரு சஃபிஸ்டிகேட்டடாக வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 7ஆம் அதிபதி ஸோ 7ஆம் அதிபதி வந்து சனி வந்து 8ல் வந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவியினோட சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த சனி வந்து ராகுவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் மாமியார் சம்பந்தமான விஷயங்கள்லாம் பேசாமல் இருக்குது. அவங்களுடைய அப்பா அம்மா பற்றி பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி பேசிட்டிங்கன்னா அதனால் ஒரு பெரிய பிரச்சனைகள் ஒரு சங்கடங்கள் வருவதற்கான இருக்கணும் கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் வந்து குரு மற்றும் ராகு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி 10ல் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபங்களையும் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுத்துரும். உங்கள் அப்பா சார்ந்த விஷயங்கள் அப்பாவுக்கு ஏதாச்சும் வந்து பணம் வருவதற்கான வாய்ப்புகள் அப்பாவுடைய செட்டில்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் அப்பாவுடைய பூர்வீக சம்பந்தமான விஷயங்களில் நல்ல கெயின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது வந்து சிறப்பான விஷயம் தான். 10ல் வந்து குரு ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய பெரிய பணம் சம்பந்தமான விஷயங்களை இன்வால்வ் ஆவீங்க. ஸோ அது ஒரு பெரிய லாபங்கள் வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்கள் எண்ணோட்டங்கள் போகும். ஸோ அது கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல லாபங்களை அள்ளித்தருவதற்கான வாய்ப்பு தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக பெரிய லாபங்களை கண்டிப்பாக அள்ளித்தரும். 11ஆம் அதிபதி சுக்கரன் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது லாபங்களை எண்ணி உங்களுக்கு ஒரு பிடிவாதம் இருக்கும். ஸோ எப்படியாச்சும் வந்து பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். பிரிந்த நண்பர்கள் ரொம்ப நாளாக மீட் பண்ணாத நண்பர்களை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா நம்ம வந்து ஒரு பிரார்த்தனையை வந்து டெய்லி பண்ணணுங்க. ஸோ டெய்லி வந்து ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஈஸ்வரன் இப்போ ஈஸ்வரன் ஓம் வச்சேன் உள்ளுக்குள்ளே வந்து ஈஸ்வரன் வரணும். ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக சிறப்பான பலன் நல்ல பலங்களாக இருக்குது. ஸோ நல்ல விஷயம் நடக்கும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். டிப் ஆஃப் த வீக், டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா ஜாதகம் ஏன் பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சார் இதெல்லாம் ஜாதகம்லாம் யார் சார் பார்க்குறா, மற்ற மதத்துலலாம் யாரும் பார்க்குறதுல இதெல்லாம் தேவையில்லாத ஒரு டென்ஷன் சார், எதுக்கு ஜாதகத்தை பார்க்கணும், மண்டையை குடைச்சிக்கணும், எதோ பிடிச்சிருக்கா செஞ்சுட்டு போகிறோம், 3 வேளை சாப்பிட்டு போய் சேர வேண்டியதானே, எதுக்கு சார் இதெல்லாம் பார்த்துட்டுணும்னு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்பது உண்டு. இது நல்லதாக கேட்டதா எதுக்கு சார் அப்படின்றத வந்து பார்க்கும்போது ஜாதகம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னும் போது இப்போ ஏன் லைஃப்லேருந்து இப்போ ஏன்னா ஒரு உதாரணமாக நம்ம ஏன் லைஃப்லேருந்தே சொல்லாமே. ஸோ உதாரணத்துக்கு சொல்லும்போது எனக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து எனக்கு என்னுடைய ஒரு திசை வந்து ஸோ ஒரு மகர மகரம் சுக்கர திசை ஓகேங்களா. ஒரு சுக்கர திசை இருக்கும்போது
ஒரு 20 ஆண்டுகள் ஒரு 20 ஆண்டுகள் வந்து ஒரு சுக்கர திசையும் போது எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாருனா எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு 17.5 வயசுலேயே வந்து என்ன ஒரு கடை ஒன்று வச்சு கொடுத்துறேன். ஸோ 17.5 வயசுலேயே வந்து நான் வந்து ஷாப்புக்கு வந்துட்டேன். என் படிப்பு எல்லாமே கரஸ்க்கு மாற்றிக்கிட்டேன். ஸோ படிப்பை கரஸ்க்கு மாற்றிக்கிட்டு நான் வந்து கடையை பார்த்துக்கிற மாதிரி சூழ்நிலை வந்தது. அது பிஸ்னஸில் வந்து பெரிய போராட்டம். கிட்டத்தட்ட வந்து 20 ஆண்டுகளில் வந்து நான் வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்க கொஞ்சம் அப்படி இப்படி தெரிஞ்சாலும் நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள், ஒரு நிம்மதியாக வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தேன் நான். டெய்லி வந்து போராட்டம், ஒரு பக்கம் சக்ஸஸ் வந்தாலும் ஒரு பக்கம் வந்து அதுக்கு சமமான செலவுகளும் டென்ஷன்ஸும் நிறைய இருந்தது. ஸோ அந்த ஒரு 18 வயசு பையனுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனோடையே ஓடிக்கிட்டு இருக்க ஒரு காலகட்டமாக தான் இருந்ததுங்க. ஸோ அது ஒரு டென்ஷனான மூமெண்ட்டு தான். அந்த 20 ஆண்டுகளில் வந்து எனக்கு பெருசாக சம்பாதிக்க முடியல, பெருசாக வந்து பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ் ஆக முடிஞ்சுன்னா சக்ஸஸ் ஆகலைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்மட்டு படப்பட நிறைய கடன்கள் வாங்கி வந்ததே வழியாக பிஸ்னஸ் பண்ணனால நிறைய கடன்கள் வந்தது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்காக நிறைய கடன் வாங்கி அதை அடைக்க முடியாமல் கடைசியில் எல்லாமே க்ளோஸ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனை உருவாக்குச்சு. ஸோ இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்க்க போகும்போது மகர லக்னத்திற்கு வந்து யோகாதிபதி 5-10 அதிபதி வந்து யோகாதிபதினு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. சொன்னோடனே இவர் பிஸ்னஸ் ஆரம்பித்தா ஓகோட உதரும் அப்படின்ட்டு எங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. பட் அப்படி கிடையாதுங்க. ஏன்னா எல்லாத்தையுமே வந்து பிளைண்டாக வந்து யோகாதிபதி அப்படின்னு ஜென்ரலாக எடுத்துக்கிட்டு நம்ம பார்த்துட்டு பண்ணுறது வந்து ரொம்ப தவறான விஷயம். அது எப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னும்போது ஒரு 10 ஆண்டுகள் எனக்கு வந்து ரொம்ப லாஸ் தான். எனக்கு வந்து அந்த சின்ன வயசில் வந்து என்னுடைய காலேஜ் லைஃப் வந்து நான் போயிருக்கணும். ஸோ அது வந்து டைரெக்டாக போகாமல் அது ஒரு கரஸில் போனது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயமாக தான் இருந்தது. அதே நேரத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு 4 செவத்துக்குள்ளே முடங்கின ஒரு ஃபீலிங்கும் எனக்கு நிறைய இருந்திருக்கு. ஏன் அதுக்கு வந்து நான் பிஸ்னஸ் பண்ணாமல் நான் என்ன பண்ணியிருந்தேன் ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட நான் போய் எங்கள் அப்பா வந்து அணுகி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாருன்னா இப்போ இன்றைக்கி நான் வந்து சொல்லுவேன் ஓகேங்களா என்ன பண்ணியிருந்தேன். ஒன்றும் இல்லைங்க, நான் வேலைக்கு போயிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்திருப்பேன். ஒரு நல்லா படிச்சுட்டேன் வேலைக்கு போயிருந்தேன்னா ஓஹோன்ட் இருந்திருக்கும் அந்த சுக்கர திசை. அது தேவையில்லாமல் ஒரு பிஸ்னஸ் போய் கடன் ஆகிறதுக்கு நான் இன்னொரு இடத்துல வேலைக்கு போயிருந்தேன் எனக்கு கை நிறைய சம்பளம் கிடச்சிருக்கும், இன்னும் பதவி உயர்வு எல்லாமே கிடச்சிருக்கும். ஏன்னா வந்து எல்லாமே 6 அதிபதி சாரம் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் ஜெயிச்சிருப்பேன். அது வந்து மிஸ் ஆனது தான் இதில் வந்து பெரிய ட்ராபேக்கு. நான் வந்து பிஸ்னஸ் போயிருக்கக்கூடாது. அதே மாதிரி நான் நிறைய முறை பிஸ்னஸ் பண்ணும்போது நான் தோற்றுருக்கேன். ஏன் தோத்தேன்னா என்னுடைய காலகட்டங்களில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் தோத்துக்கிட்டே வரும்போது என்னடா அது அப்படின்போது ஜாதகங்கள் தான் பேசிச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். நீ ஒரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நேர காலகட்டங்கள்லாம் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கும்போது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் தப்பிச்சிரும். சார் வாணா சார் இந்த ஃபீல்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது சார், இந்த ஃபீல்டில் போகும்போது நல்லாயிருக்கும் சார், இல்லை இந்த டைமில் இப்படி போகாதீங்கன்னு சொல்கிறதுக்குலாம் வந்து ஜாதகம் ஜோதிடம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே இல்லையா. இதனால் வந்து உங்களுடைய பல கோடிகள் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுற பிஸ்னஸை வந்து நீங்கள் வந்து தக்க வச்சுக்கலாம். அதேமாதிரி திருமண பொருத்தம். ஸோ திருமண பொருத்தத்துலேயும் பார்த்தீங்கன்னாலும் ஏன் பார்க்கணுங்க திருமண பொருத்தம் அப்படியே கல்யாணம், இது வேறு விஷயம். நம்பிக்கை இல்லாதவரும் டைரெக்டாக பண்ணிக்கிறத பற்றி எந்த வித அப்ஜெக்ஷனும் இல்லை. பட் திருமண பொருத்தம்னு பார்க்கும்போது நிறைய ஜாதகங்கள் வந்து செவ்வாய் தோஷத்தில் கல்யாணம் ஆகலாம் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப எதுக்குமே உதவாத ஜாதகமாக இருந்தாலும் திருமணங்கிறது வந்து ஈஸியாக பண்ணலாம். அந்த திசா பொருத்தம்னு ஒன்று இருக்கும், ஒரு ஒரு திசைக்கும் ஒரு பொருத்தம் இருக்குது. ஸோ அதை வச்சு மிங்கிள் பண்ணி போனாலே அழகாக வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஸோ இதில் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா தசா பொருத்தங்கள் வந்து ஒரு வக்கரகம் இன்னொரு வக்கரகம் மேலே இருக்கும்போது அதை பண்ணி வச்சிங்கன்னா அது 20 வருஷம் அதை பட்டு ஓடி போயிடும். ஸோ என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்குள்ளே சால்வ் பண்ணி அவங்களே ஹாப்பியாக இருந்துருவாங்களே இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன்ஸில் நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து டெபெண்ட் ஆன் ஜோதிடர்கள் தான். ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா எப்படி வந்து ஒரு மெடிக்கலில் வந்து ஒரு 2-3 பேரை வந்து நீங்கள் வந்து எப்படி கேட்பீங்களோ ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கேட்டு கிளாரிட்டி பண்ணிக்கிட்டு ஒரு விஷயத்தை பண்ணும்போது உங்களது நேரம் மிச்சமாகும். இதில் வந்து பெரிய ப்ராப்ளமே என்னென்னா வயசு போயிடும். ஸோ இதில் வந்து ஒரு பிஸ்னஸ் போட்டு அது பின்னாடி ஓடி ஏதாச்சும் கீழே விழுந்துனா அது பின்னாடி வந்து ஒரு 6 வருஷம் 7 வருஷம் இந்த கடன் அடைக்கிறதுக்கு ஓடுறது இதெல்லாம் வந்து பெரிய டென்ஷனான மூமெண்ட். இந்த டென்ஷன்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும்னா யோஜனை பார்க்கும்போது நம்ம ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். திருமணம் பண்ணும்போதும் நமக்கு வந்து நல்ல ஒரு விதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். என்ன தான் திசை தப்பாக இருந்தாலும் வர மனைவி வந்து நமக்கு தோல் கொடுத்து நின்று கூடவே இருந்து அரவணைப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால் அந்த ஜோதிடம்ங்கிறது வந்து நீங்கள் ஒரு ப்ரிகாஷன் லிமிட்டாக வச்சுக்கணும். அதுக்குன்னு சில பேர் எடிக்ஷன்லாம் இருக்குது. டே டு டே லைஃப்பில் இன்றைக்கி எப்படி இருக்கும் இன்றைக்கி எப்படி இருக்கும்னு பார்க்குறது ஒரு ஹம்பக்கான விஷயம். ஏதாவது வேணுங்கிறபோது கண்டிப்பாக ஜோதிடம் பார்க்கணும். அது நிறைய விஷயங்களை நம்மளை காப்பாற்றுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கு மேலே பிரார்த்தனை டெய்லி வந்து ஒன்றும் இல்லைங்க, ஒரு 10 நிமிஷம் இறைவனை பிரார்த்தனை பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லா செல்வம் எல்லா விஷயமும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். பிரார்த்தனை பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.